பிரார்த்தனை எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும், யாருக்காக செய்ய வேண்டும், பிரார்த்தனை என்பது என்ன, எதற்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம், நமது தேவைகளுக்காகவும், நாம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும், நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்காகவும், முக்கியமாக மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காகவும் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். அப்படி நாம் கடவுளை நோக்கி பிரார்த்தனை எப்படி செய்தால் அந்த பிரார்த்தனை வீண் போகாது, எப்படி ஆழ்மன பிரார்த்தனை செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். நாள்தோறும் சில நிமிடங்களை பிரார்த்தனைக்காக ஒதுக்கி வையுங்கள். அப்போது ஒன்றும் பேசாதீர்கள், கடவுளை பற்றி மட்டும் நினைத்து பழகுங்கள். பிறகு இயல்பாக சாதாரண வார்த்தைகளில் உங்கள் மனதில் இருப்பதை கடவுளிடம் சொல்லுங்கள். பேருந்தில் பிரயாணம் செய்யும் போதும், அலுவலகங்களில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதும், கடவுள் உங்கள் எதிரே உட்கார்ந்திருப்பதாக பாவனை செய்து கொண்டு குட்டி பிரார்த்தனைகளை அடிக்கடி செய்யுங்கள். எப்போதும் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்காதீர்கள். கடவுள் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு கடவுளின் அன்பையும் பாதுகாப்பையும் சம்பாதித்து தரும் என்று உறுதியாக நம்புங்கள். பிரார்த்தனையின் போது கசப்புணர்ச்சியும் பகைமை உணர்ச்சியும் மனதில் தலை தூக்க இடம் கொடுக்காதீர்கள். கடவுளிடம் கேட்க வேண்டியதை கேளுங்கள், ஆனால் அவர் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். நீங்கள் கேட்டவற்றை விட அவர் கொடுத்ததும் கொடுப்பதும் எப்போதும் சிறப்பாகவே இருக்கும். ஆண்டவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு இயன்றதை செய்யுங்கள். பலன் தருவதும் தராததும் அவன் விருப்பம். உங்களை பிடிக்காதவர்களுக்கும் உங்களை சரிவர நடத்தாதவர்களுக்கும் நலம் பல பெற்று அவர்கள் நன்மையோடு வாழ பிரார்த்தனை செய்யுங்கள். ஆன்மீக சக்தியின் முதல் விரோதி வெறுப்புணர்ச்சி என்பதை உணருங்கள். யார் யாருடைய நன்மை வேண்டி பிரார்த்தனை செய்வது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். எவ்வளவு அதிகமான பேருக்கு பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு அதிகமாக உங்களுக்கு பலம் கிடைக்கும். நாம் பிறருக்காக பிரார்த்தனை செய்யும் போது ஆண்டவன் நமக்கு மிகவும் அருகில் வருகிறான் என்பதை உணருங்கள். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.